மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. கன்னியாகுமரி அருகே கடலுக்கு அடியில் தொல்லியல் ஆராய்ச்சி மேற்கொள்ள கோரிய வழக்கிற்கு பதிலளிக்க மத்திய அரசு மேலும் இரு வாரம் கால அவகாசம் கேட்டுள்ளது. பழனியைச் சேர்ந்த நாராயணமூர்த்தி என்பவர் குமரிக்கண்டம் குறித்து தொல்லியல் துறை ஆராய்ச்சி மேற்கொள்ள வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை கடந்த அக்டோபர் 28 நீதிபதிகள் கிருபாகரன் புகழேந்தி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. மத்திய அரசு தரப்பில் இதுகுறித்து பதிலளிக்க 2 வார கால அவகாசம் கோரப்பட்டது. மேலும் இந்த வழக்கிற்கு வரலாற்று ஆய்வாளர் ஒரிசா பாலு உதவ விரும்பினால் உதவலாம் எனவும் நீதிமன்றம் கூறியிருந்தது. இந்நிலையில் மீண்டும் அந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் கிருபாகரன் புகழேந்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காணொலி மூலம் ஒரிசா பாலு தனது அறிக்கை தொடர்பாக நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்தார். மேலும் குமரிக்கண்டம் தொடர்பாக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் சார்பாக ஷீலா திரிபாதி என்பவர் ஆய்வு மேற்கொண்டதாகவும், அதில் குமரிக்கண்டம் என்கிற லெமூரியா கண்டம் தொடர்புடைய சில அடையாளங்கள் கிடைத்ததாகவும் நீதிபதிகளிடம் ஒரிசா பாலு தெரிவித்தார். இதையடுத்து கடலுக்கு அடியில் ஆய்வு மேற்கொள்வது தொடர்பாக பதிலளிக்க மேலும் 2 வாரம் அவகாசம் வேண்டும் என மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஷீலா திரிபாதி இந்த வழக்கிற்கு உதவ விரும்பினால் உதவலாம் என தெரிவித்த நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை டிசம்பர் 4 ஒத்திவைத்தனர். தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.